வெல்கம் டு மல்லியம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் தான். பீர்க்கை, கத்திரிக்காய், கொத்தவரை, அவரை தான் பார்க்குறோம். இது நான் மாடியில் ஃபஸ்ட்டாக போட்ட, முதல் முறையாக போட்ட பீர்க்கன் கொடி. இது வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 60 ஒரு 65 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளைக்குள்ளேயே இது நல்லா வளர்ந்து ஓரளவுக்கு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிஞ்சு பிடிச்சி சில பிஞ்சுகள்லாம் பிஞ்சிலேயே கருகி உதிர ஆரம்பிச்சிருது. கொடி ஓரளவுக்கு படர்ந்துருக்கு. பாருங்க, இங்கேயே பிஞ்சு வச்சுருக்கு. இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு நல்ல உரம் கொடுக்கணும், நல்ல உரம், மண்புழு உரம் அல்லது இந்த சருகு, காய்ந்த சருகுகள், மண்புழு உரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி கிழஞ்ச தண்ணியெல்லாம் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு காய், ஒரு 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காய் மட்டும் வச்சுருக்கப்போ மீதி பார்த்திங்கன்னா பிஞ்சிலே லேசாக கருகிட்டுருக்கு. இதுக்கு இப்போ நான் வந்து கீழே வந்து மண்புழு உரம் கொடுத்துருக்கேன், காய்ந்த சருகுகள்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி கழுவுன நீர், இப்போ கொஞ்சம் சுண்டல் வேஸ்ட்டாக போச்சு அது கூட சேர்ந்து கீழே போட்டிருக்கேன். பாருங்கள், பறிச்சாச்சு. முதல்ல மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பீக்கங்க வச்சது பறிச்செடுத்தேன். நல்லா சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போதே. அடுத்ததாக கொஞ்சம் அவரைக்காய் இருந்தது, அதையும் பறிச்செடுத்துட்டேன். செடி அவரை, பட்டை அவரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரை. கொத்தவரை இது ஒரு செடியிலேயே நிறைய காய்கள் வச்சுட்டே இருக்குங்க. அதையும் கொஞ்சம் பறிச்சிட்டேன். கீழே கத்திரிக்காய் செடியிலேருந்து ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தது, அதையும் பறிச்சிட்டேன். நம்ம வீட்டில் நம்மளே காய்கறி ஃப்ரெஷ்ஷாக பொறிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.